नमः। மலர்ந்தது இவர்களின் சின்ன சின்ன தாகங்கள் சுறு மாங்கனி போல் வெடித்தன. காதல் நினைவே கணவனை நினைத்து மகிழ்ந்தார்கள் இவர்கள். சின்னி என்ற மலர் கொடி போன்ற பெண் இவள் படிதாண்டினாள் காதலனுடன். என் இனிய பொன்னிலாவே என அழைத்துக் கொண்டு சென்றான் காதலன். இவர்களின் காதல் இதை எழுந்து நிலம் பிளந்து வாரிசு ஒன்று துளிர்விட்டது. நீரில் தோன்றும் அலைகளைப் போல் நெஞ்சில் நூறு ஆசைகள் இவர்களுக்கு. பேதை பெண்ணிகள், போதை ஆண்மன். போதையில் புறப்பட்ட இவர்களின் வாழ்க்கைப்படல் தள்ளாடியது. அந்த தள்ளாட்டத்தில் சிந்தித்தனர், பிறகு உணர்ந்தனர் இவர்களின் பெற்றோரின் அன்பு பாசம் பற்றி. பிறகு இவர்கள் எப்படித்தான் வாழ்ந்தார்கள்? இவர்கள் பிரிந்தார்களா, இல்லை பெற்றோருடன் இணைந்தார்களா?
ராசி உள்ள போ போய் உட்காரு. ராசி போய் குளிச்சுட்டு வா, கீழே பெட்டி பண்ணி சாப்பிடலாம். ஆஸ்டின் காரு 1935 மாடல் தெரியுமா? இத பத்தி எல்லாம் உனக்கு எங்க தெரிய போதே? ஐயா கிட்ட கேளு. கம்பெனியில கொடுத்தாலே 50,000 தாராளமா தருவாங்க தெரியுமா? யாரே நீ என்ன பண்றேன்? நம்பிக்கை இல்லையா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வர வரைக்கும் என் வண்டியில் குந்திடு. என்ன அப்படியா? இல்லையா சாவியா? உள்ள ஏசி இருக்கு, ரேடியோ இருக்கு, மியூசிக் இருக்கு, கார் நியூஸ் கேட்டுட்டு குடியா குடியா சாவியா அட குடியா 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 போயா. போச்சு. யோ, காசு இல்லாம ஏன் லாஜில் தங்குறீங்க? பாவம் பிரெக்னண்டா இருக்க போனவரை கூட கூட்டு வந்திருக்க. கண்டிஷனா நீங்க கட்ட வேண்டிய காசை கட்டித்தான் ஆகணும், இல்லைன்னா இங்க இருந்து போக முடியாது. வேற வழி இல்ல. என்ன பண்ண போற?
உள்ள வெளியே 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 உள்ள ஒரு வீடு வேணும் அவ்வளவுதான வீடு புடிச்சுட்டார என்ன பூத் பங்களா மாட்டீங்கன்னு பாருயா உள்ள வந்து பாரு சூப்பரா இருக்கும் சொந்து விடுவேன் வா ஒரு கால நண்டுக்கு நீரிய ரெண்டு கால நண்டா நல்லா இருக்கும் அட போனத புஷ என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா கேவு நாடி என்ன ஸ்பீடா போயிருக்குது நீ இன்னும் வெத்தலை வச்சு இடிச்சிருக்கிறியா ஒரு மிச்சி வாங்கி வச்சு கூடாது கேரளா பெங்களூர் பாம்பே பேங்காக்ல இருந்து ஓடி வந்து விளை மாட்டீங்களா அது சரி யாரு இதெல்லாம் பொட்டி பிடிக்கோட இவங்களா ஊட்டில இருந்து ஓடி வந்து காதல் கோட்டை கட்ட போற டைட்டானிக் லவர்ஸ் பலமே பார்த்து வாங்க இது அலிபாபா கோக மாதிரி இதான்பா வீடு வேலை இருக்குது கபாலி அது நான் தான் பேரு பழையப்ப இளவட்ட நிறையப்ப என்னோடு உள்ளதில் நயில திங்க பழையப்ப பழையப்ப பாஜமுள்ள மனிதனப்பா போதும் போதும் அடுத்த காலி பண்ணு ஓ ஓ ஒண்ணு இல்ல படையப்ப பாத்து வந்துச்சு அதான் நீங்க வாங்க இதான்பா ஆளு இதோ இருக்குது பாரு இதான் சமையல் அறை எப்ப நான் ஆச்சு ஆக்கி துண்ணுவேன்
எனக்கு என்ன பாப்புண்டாட்டியா புள்ளியா ஒண்டி கேட்டேன், கிடைக்கிறதா கொட்டிக்க வேண்டியதா என்னன்ற? இது என்னமோ ஏதாவது பாத்ரூமோ பெட்ரூமோன்னு சொல்லுவாங்களேப்பா, அதான்ப்பா படிக்கிறேடா. அடா அப்பத்துலன்னு பாத்தீங்கன்னா பொட்டிய சுமதி நேகிறியாப்பா. குடுப்பா குடு, நான் ஒன்னும் தேடி மாட்டேன், குடுப்பா. என்னம்மா தங்கச்ச குடிச்சிருக்கா? சரி வா நீ உட்காருக்கண்ணு. பாவம் காலிலிருந்து நடந்து நேகிற நீ பாரு, இது உன் வீடு. சரிங்க பாலே, இதுக்கு எவ்வளவு வாடகை? கேட்டியா கண்ணு, இந்த கபாலு கிட்ட போய் என்ன வாடகைன்னு கேக்குறாங்க. நீ சம்பாரிச்சா குடிக்க மாட்டியா? இதுக்கு என்ன வாடகை வேண்டி கிடக்கு? சரி சரி, நீங்க குடிச்சிட்டு ரெடியா இருங்க, நான் போய் துண்டுறதுக்கு ஏதாவது கொத்தின்னு வந்துடுறேன், நாளைக்கு சமைச்சுக்கலாம் என்ன வரட்டா. இல்ல நீ பிறந்த இடம், வளர்ந்த இடம், இப்ப இருக்கிற இடம் யோசிச்சு பார்த்தேன். இத பாரு, சும்மா எதுக்கு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம்ல, அது போதும். எங்க இருந்தா என்ன? என்னடி இன்னைக்கு பாட்டுங்க எவரையும் காணோம்? ரெண்டு சிங்கிள்ஸ் வந்தாங்களே. ஆமா, அந்த பாட்டுக்கு யார் போனாங்கடி? அதுவா நம்ம ரம்பா சிம்ரன் தான் போனாங்க. உள்ளே வெளியே, 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 உள்ளே வெளியே. என்னடி அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஆமா, நேத்து ஒரு டாக்டர் வந்தாரே, அவர் பேர் என்ன? ராஜு எம்பிபிஎஸ். அதனடி எம்பிபிஎஸ்? எம்பிபிஎஸ் அப்படின்னா எம்பிபிஎஸ் மெட்ராஸ் போண்டா பஜ்ஜி சர்வீஸ் அர்த்தம். சரியான விட மங்க கொஞ்சம் ஊத்திக்க. சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? பறவைகள் எங்கிருந்து வருது? முட்டையில இருந்து. இப்ப என் கேள்வி பதில் சொல்லுங்க பாப்போம். நீ என்ன கேட்க போற? ஹரிச்சந்திரனுக்கு பிடிச்ச பிஸ்கெட் என்ன, டூத் பேஸ்ட் என்ன? பிடிச்ச பிஸ்கெட் ட்ரூ பிஸ்கெட், பிடிச்ச பேஸ்ட் ப்ராமிஸ் பேஸ்ட். சரியான விடை. தேர்தல்ல ஜெயிச்சு முதலமைச்சரா வராங்கல்ல? ஆமா, முதலமைச்சர் ஆன உடனே முத முதல்ல என்ன பண்றாங்க? முத முதல்ல சேர்ல உட்கார்றாங்க. கரெக்ட், சரியான விடை. ரோசி, நான் ஏதாவது வேலை தேடிட்டு வரேன். ஏம்மா? யாருமே அது என் புள்ள கபாலி தந்த பாத்தி. நீங்க யாரு? அது சரி, என்னையே கேக்குறியா நீ? இந்த கட்டணம் கீத அதுக்கு இன்சார்ஜ். இந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு வரல தொட. எதுக்கு தொட சொல்றேன்? அப்படி போற நீ எடுத்து வரேன். என்ன நம்ம சொல்ல தோடுதே. என்ன சிவ,
கிடைச்சிருச்சா? இன்னைக்கு கிடைக்கிறது கடை. அறுநூறுவா சம்பளம் தருவாங்க, அதுக்கு மேல தரமாட்டாங்க, சாப்பாடு தருவாங்க, செய்யறியா? செய்யறேன் சார். உட்கார சொல்ற. சொல்லு ஐயாவுக்கு வேலை கிடைச்சிருக்கேன். என்ன வேலை? மேனேஜர் வேலை. எங்க எங்க இருந்தா உனக்கு என்ன வேலை கிடைச்சிருச்சா இல்லையா? சம்பளம் எவ்வளோ? சம்பளம் சாப்பாடுலாம் போட்டு ஒரு 600 கொடுப்பாங்க. சாப்பாடு போட்டா? ஆ, இதை பாருமா, அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க, அவங்க சார்பாக நான் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவேன். இது ஒரு டைப்பான வேலை, இதான் எதுக்கு நீ கேட்குற? ரோசி, நம்ம காதல் ஆரம்ப நாட்கள்ல நீ பண்ண அட்டகாசம்லாம் இப்ப நினைச்சு பாரு. என்ன குடும்பம் பண்ண? நீங்க மட்டும் என்ன சும்மா வீட்டீங்களா? பண்ணல. இந்த விஷயத்தெல்லாம் ஜெயிச்சது நீ தானே? ஜெயிச்சது யாரா இருந்தாலும் பரிசு ரெண்டு பேருக்கு தானே? இந்த பரிசை பெற்று கொண்டு போய் நம்ம அப்பா அம்மா கிட்ட காமிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்திடுவோம். அப்படி நடக்கும்னு சொல்றீங்களா? அதை விட நான் மூடல இருக்கேன். பேர் என்ன சொன்னமா? எத்தனை வாட்டியா சொல்றது? ரோஜா ரோஜா ரோஜா. என் பேர் ரோஜாயா. சரி, இப்ப அந்த ஜாக்கெட்ட அதெல்லாம் எடுக்கணும்னா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணும். இல்ல போதுமா? அப்பா அப்பா பாவாட. அதுக்கு இன்னும் 100 ரூபாய் ஆகும். தருவியா? இல்ல. இப்ப போதுமா? விடா. நிறுத்து நிறுத்து, இதுக்கு மேல கேட்டா சென்சார் கட் ஆயிடும். பேசாம ஏண்டி ரம்பா, நேத்து சேர்த்து கூட்டிட்டு போனானே, எவ்வளவு அடி கொடுத்தான் டிப்ஸ்? 10 ரூபாய் கூட கொடுக்கலடி. சுவாமா இருக்கா? இத இருக்காது. நம்ம குண பாம்பே இருந்து புச்சா உயரமா ஒரு குட்டிய ஊத்திட்டு வரணுமே. அப்படியா? ஆமா, அழகா உயரமா அம்சமா இருக்காளா, நல்ல சோப்பா இருப்பாளா. என்ன புதுசா அம்சமா ஒரு பொண்ணு வருதுன்னு சொல்றான், நமக்கு ஏதாவது சைட்ல சலுகை கிடைக்குமா? உனக்கு இது ரொம்ப அவசியம்தான். சிம்ரன், உள்ள போய் நம்ம சிவாவுக்கு ஒரு கிளாஸ் சரக்கு கொண்டா. சரிக்கா. வா ரோசி, நல்லா இருக்கியா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. ஒரு நிமிஷம் வாங்க. இது நாடகம் முடிச்சு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்கன்னு சொல்றேன்ல. சரி, போ வரேன். என் சீட் இங்கே இருக்கட்டும், இதை வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்கள பார்த்து பல்ல கட்டுறது வேலையா போச்சு இந்த ஆளுக்கு. என்ன சும்மா முணு முணுட்டு வரேன், சீட்டை பாதியில போட்டு வரேன் தெரியுமா? ரொம்ப முக்கியம். என்னடி சொல்லு. உட்காருங்க, சொல்றேன். உட்காந்துட்டேன், இப்ப சொல்லு. இத பாருங்க, இப்படி செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க யாரு போய் ஒரு உருப்படியாவது வேலை தேட வேண்டிதானே? அதை விட்டுட்டு கண்ட பொம்பளைங்கள போய் சீட்டை ஆறீங்க. இப்பதான் தேடி ஒரு வேலையில சேர்ந்திருக்கேன், மறுபடியும் இன்னொரு வேலை தேடுறதா? என்னடி ம்
படையப்பா திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணனின் நடிப்பை விஜயசாந்தியின் நடிப்புடன் ஒப்பிட்டு பார்க்கையில் விஜயசாந்தியின் இடத்தை ரம்யா கிருஷ்ணன் பிடித்து விட்டது போலவே தோன்றியது. நம்ம ரோசி பயங்கரமா கத்துது. கொஞ்சம் பொறுத்துக்கமா, என்னடா கவனிக்கிற? தங்கச்சி ஆரம்பிச்சு ஷோக் ஆகிது உட்காந்த அப்படியே உள்ள மாதிரிதான் இருக்குது. அப்பன மாதிரி திருட்டு மொழி. கவலைப்படாத, நான் மறுபடியும் ஆக்கிறேன். உன்ன மாதிரி அப்படியே தேயின முடிஞ்ச மாதிரி இருக்கு. நான் ஆர்த்தி எடுத்துட்டு வர சொல்றேன். பாத்து நீ சுருட்டு பிடிச்சாதான் அமுதாவுக்கு பிடிக்காது. இது என்னது? இது தம்மா தூண்டு பீடு. இத பிடிச்ச அமுதா ஒன்னு சொல்லாது. வாக்காளர் பட்டியல் கணக்கு எடுக்கிற அதிகாரி. உங்களோட பேரையும் தொழிலையும் சொன்னீங்கன்னா வாக்காளர் பட்டியல சேர்த்துக்குவேன். முதல்ல எங்க பேரெல்லாம் எழுதிக்கோ. எங்க எல்லாருக்கும் ஒரே தொழில் தான், அதை கடைசியா எழுதிக்கலாம். என்ன? சரி, உங்க பேரெல்லாம் வரிசை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். ரம்பா, ராக்கி, கஜோல், மனஜா, சுஜா, கிரிஜா, சிம்ரன், ரேகா, ரோஜா, மும்தாஜ். உங்க எல்லார் பேரையும் நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறேன். மொத்தம் 10 பேரு. ஆமா, உங்க எல்லாருக்கும் ஒரே தொழில் சொன்னீங்களா? என்ன தொழில் சொல்றீங்களா? பிரச்சாரம். பிரச்சாரமா? யோ, சிறை எடுத்துட்டு விப போட்டுக்கியா? தொழில் பேர் தெரிஞ்சிடும். தாரத்துக்கு முன்னாடி விப சேர்த்தா விபச்சாரம். ஹாய், கண்டுபிடிச்சியா? தபர்டி கண்டுபிடிச்சிட்டாரு. பாருங்கம்மா, விபச்சாரங்கிறது அரசு அங்கீகாரம் பெறாத தொழில். இதெல்லாம் எதுனா சட்டப்படி குற்றமா? வேற ஏதாவது தொழில் இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா நான் கிளம்புறேன். யோ நிலியா, என்னையா போடுறீங்க சட்டம்? இப்ப நாங்க போடுறோம் பாரு ஒரு சட்டம். அடுத்து எங்க
நீங்க போய் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வாங்க. இப்ப குழந்தைய தூக்க போறியா லேடி? தூங்கணும், எந்திரிச்சு போடி, குழந்தைய தூக்கிட்டு அங்க போ. நான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். குழந்தைய நீ அழுவுற, எனக்கு என்ன தெரியும்? அவசரமா புள்ளைய பத்துக்க மட்டும் தெரியுதுல்ல. நான் அவசரப்பட்டேன். இல்லடி, நாங்க தான் அவசரப்பட்டோம். ஏன்டி பேச மாட்டேன்? பணக்கார வீட்டு திமிருடி உனக்கு. ஏன்டி எங்கட வந்த? ஏன் வந்த? உன்னால என் நிம்மதி எல்லாம் போச்சு. நான் வெளியே போய் தொலைறேன், நீ இங்கே கிடங்க. உயிரை வாங்குதுங்க பாரு. காதல் கத்திரிக்கானு இவளை கூட்டிட்டு ஓடி வந்ததுக்கு என்ன சிறுபால் அடிக்கணும். வாழ்க்கையில நிம்மதி எல்லாம் போச்சு. முதல் பார்வையோ விதையானது.
தந்த காலம் முன்னால இவங்க எல்லாம இருக்க நல்லது. என்னமோ யோசனை பண்ணி சொல்லுங்க. பொண்ணு
இவன் கெடுத்துட்டான் கோர்த்துக்கு போனா என்னடி பண்றது? என்ன ரோசி இருக்கலாம்? எதுக்கு? அவகிட்ட கொஞ்சம் பேசணும். பேசின வரைக்கும் போதும், முதல்ல இடத்த காலி பண்ணு. போச்சன இல்ல ப்ளீஸ், ஒரு தடவை அவளை பாத்துட்டு போயிடுறேன். போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். இதை பாருங்க, நம்ம கிறிஸ்துவ மதத்துல கருவை கலைக்கிறது ரொம்ப பாவங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் கருவை கலைக்க கூடாது. என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, கொடைக்கானல்ல ஒரு கன்னியாசிகள் மடம் ஒன்று இருக்கு, லிட்டில் ஃபிளோர் மெர்சி ஹோம்னு பேரு. உங்க மகள் அங்க கொண்டு போய் விட்டுடுங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை நல்லா கவனிச்சுக்கோங்க. குழந்தை பிறந்ததும் அவங்களே ஒரு நல்ல இடமா பார்த்து தத்து கொடுத்துருவாங்க. போன விஷயம் யாருக்கும் தெரியாம திரும்பி வந்துடலாம். நான் இன்னைக்கு அந்த மதருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். மதர் சுப்பீரியரை நான் பார்க்கணும். ப்ளீஸ் கோ இன். குட் மார்னிங் மதர். குட் மார்னிங். இவ ரோசி, நாங்க ஊட்டில இருந்து வரோம். ரோசி, காலையில ஃபாதர் லாரன்ஸ் ஊட்டில இருந்து போன் பண்ணிருந்தாரு. நீங்க உட்காருங்க, இதோ வந்தறேன். தேங்க் யூ. உட்காருமா? அண்ணே, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சொல்லுமா. நேத்தி கூட சிவாவை பார்க்க முடியல, நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், நீ போன உடனே சிவா கிட்ட கொடுத்துறியா? இவ்வளவுதானா? கொடுறா, கண்டிப்பா கொடுத்துறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. Thank you mother. சிஸ்டர், இந்த பொண்ண உள்ள கூட்டிட்டு போங்க. வாமா. அப்ப நான் ஆட்டுமாடா? அதாதம்மா, நான் அடிக்கடி அதை ஒன்று பார்த்துக்கிறேன். தைரியமா வரம்மா.
உன் பேரு? ரோசி. ரோசியா? ஆமா. பொட்டு வச்சிருக்க? கிறிஸ்டின்ஸ் பொட்டு வச்சுக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லியே. ஏய், உனக்கு எந்த ஊரு? ஊட்டி. ஏய், ஊட்டி மலை பியூட்டியோ? பதினாறு வயதினிலே. அந்த படம் கண்டோ? பார்த்துட்டேன். அதுல நம்மட ஸ்ரீதேவி பாவாட தூக்கி பிடிச்சு வெள்ளத்துல நடந்து வந்த சீன் எங்கினியோ? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததோ? ஆ சீனே இப்ப நாங்களா நோக்கணும். கொஞ்சம் நடந்த காட்டு போடுமோ? இறங்காதம்மா, எழுந்திரில் கண்ணு. என்ன இது? ஸ்ரீதேவி எப்படிதான் தூக்கி பிடிச்சோ? கொஞ்சம் தூக்குடி, இது வேலைக்காவாது. ஏய், என்னடி சொன்னது காதல விழ சென்சார் போர்டு மேல நிக்கிற? தூக்குடி. சரி சரி, பரவாயில்ல, இவ்வளவு போதும், நடந்து காட்டு. ஐயோ ஐயோ, ஸ்ரீதேவி இப்படியா நடந்தா? நான் நடந்து காட்டுறேன் பாரு, இப்படி நடக்கணும் தெரியுதா? சிஸ்டர், என்னது? Thank you.
நமக்கு சலனம் தோன்றும் நெஞ்சம் காதல் நினைவே கனவே காணல் நீரம் தீர்க்கும் பேதை பெண்ணிங்கே காதல் நினைவே என் சிவா குட்டிக்கு நான் இங்கு வந்த பின் எழுதும் 26வது கடிதம். இதுவரை உன்னிடமிருந்து ஒரு பதில் கூட இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றம் அடைந்து என்னால் முடியவில்லை சிவா. நான் இங்கு வருவது உனக்கு தெரியும் என்றும் என்னை அடிக்கடி நீ வந்து பார்ப்பா என்றும் சொல்லித்தான் என் வீட்டார் இங்கு என்னை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அத்தனை போய் அப்பட்டமான போய் என்று தெரிகிறது. என் கடிதங்கள் உன் கைக்கு கிடைக்காதபடி ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது எனக்கு தெரியும். நீ என்றும் என்னை உதாசீனப்படுத்த மாட்டாய், இன்னும் மறந்துவிட மாட்டாய் என்று. இந்த கடிதத்திற்கு கூட உன்னிடமிருந்து பதில் இல்லை எனில் நான் சந்தேகப்படுவதுதான் உண்மை என்று அறிந்து கொள்வேன். என் உயிரே, இன்னும் ஒரு வாரத்தில் நீ இல்லாத இந்த சூன்யத்தில் இருந்து எப்படியாவது தப்பித்துக் கொண்டு உன்னிடம் ஓடி வந்து விடுவேன். அதுவரை உனக்கு எங்கெங்கெல்லாம் என் முத்தங்கள் வேண்டுமோ அங்கெல்லாம் என் முத்தங்கள் என்றும் உன் ரோசி. சார் போஸ்ட். என்ன பாவம் வாயும் வயிறுமா அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து லெட்டர் மேல லெட்டர் எழுதிட்டு இருக்கா. நீங்க எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுட்டு இருந்தா எப்படி? அந்த பொண்ணு போனதுல இருந்து பைத்திய பிடிச்ச மாதிரி என் புள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. ஏதாவது லெட்டர் வந்துதான் என் புள்ள தினம் கேக்குறப்போ சுத்த மனசு துடிக்குது. அதுக்கு எனக்கு அப்ப வந்திருக்கு அப்படிதானே? எங்க வச்சிருக்கீங்க? உங்க அப்பா அதையெல்லாம் கிழிச்சு போட்டாரு. அதே இல்லாம அப்படிதான். எத்தனை லெட்டர் வந்தது? அந்த பொண்ணு போனதுல இருந்து லெட்டர் எழுதிக்கிட்டேதான் இருக்கா. எல்லாத்தையுமா கிழிச்சு போட்டாரு? இத பார்த்தா ஓ நல்லதுக்கு தானே அவர் இப்படி எல்லாம் செய்துட்டு இருக்காரு. ஏன் நல்லதுக்கு? கர்ப்பமாக அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு சொல்லுங்கம்மா. அட்ரஸ் ஏதாவது எழுதிருக்குமே? அப்படின்னா ரோசி ரோசி ரோசி
ரோசி, எங்க ரோசி, எங்க இருக்க? என்னது தெரியல. ரோசி, எங்க ரோசியை பாத்தீங்களா? நான் பாக்கல. ரோசி, எங்க ரோசி, எங்க இருக்க? நான் அவரோட லவருங்க. ரோசி, மறந்துட்டேனா? நான் அப்படி இல்லடா. இங்க நம்ம குழந்தைய விட்டுட்டு போகணுமா சிவா? யார் சொன்னா? இங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க கண்டிஷன் அதுதானோ? நீ இங்க இருந்தா தானே கிளம்பு. நம்ம இப்பவே போயிடலாம். யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டு கலாட்டா பண்ற யாரு நீ? அதான் அங்கேயே சொன்ன ரோசிய கட்டிக்க போறவன்னு. அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். கூட்டிட்டு போக வந்திருக்கியா? இத பாரு, அவளை கூட்டிட்டு போறதுக்கு உன்ன நாங்க அனுமதிக்க மாட்டோம். அம்மா, உங்க அனுமதி இப்ப யாரு கேட்டா? வரட்டா? சிஸ்டர், போலீஸ் போன் பண்ணுங்க.
கொடி போன்ற பெண்கள் படி தாண்டி வந்தா கண்ணீரில் உலை வைத்ததோ மலரே செவ்வாழி மடலே யாரோடு என் சோகம் சொல்ல முடியல குழந்தை தூக்குப்போ இந்த வீட்டுல நிம்மதியே இல்லை பேர் என்ன பேர் என் பேரே ரம்பா நீ பொய் சொல்ற பொய் சொல்ற உண்மைதாயா ரம்பான்னா எப்பவுமே தொடைய தெரியுற மாதிரி ஜில்லு ஜில்லின்னு கவுன் போட்டு குழு குழுன்னு இருக்குமே குழு குழுன்னு இருக்குமே அப்படியா இப்ப பாரு இது எப்படியா இருக்கு அரே பாப் ரே பாப் சூப்பரோ சூப்பர் ரம்பாவு மிஞ்சிட்டு உங்களால தாங்க முடியலையே தாங்க முடியலையே சரிதான் படியா வா சிவா உட்காரு என்ன சோகமா இருக்கிற மாப்பிள்ள ஏதா பிரச்சனையா கவலைப்படாத இங்க வைப்பா அடையம்மா சூப்பரா படம் காட்டியும் சோகமா இருக்கிறீங்க ஆமா தங்கச்சிக்கு உனக்கு வீட்டுல ஏதாவது புச்சா பிரச்சனையா என்ன விஷயம் ஒண்ணு இல்லப்பா எப்பவும் போலதான்
தினமும் ரோதனையா போச்சுடா வீட்டுல. எப்பவும் போலத்தானே. சரிதான், கவலைப்படாத. இப்போதைக்கு இதை குடி. இந்தா இங்க பாரு, எப்ப பாரு பணம் வேணாம் காசு வேணாம் அப்படின்னு ஒரே புடுங்களா போச்சு. வேலைக்கு போயிட்டு நிம்மதியா தூங்க முடியல தெரியுமா. இத பாரு மாப்பிள்ள, பொம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இதுல குழந்தை வேற பெற்று போட்டாச்சு, நாம தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். இத பாரு, நாம தான் போய் சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை நாம தான் காப்பாத்தணும். இது கழட்டிக்கிறிய, இத கட்சின்னு ஒரு ரெண்டடி. ஏமா ஆந்திராவாணி அவனண்டி அவனண்டியா, அப்படி ஒரு ஊரா? இதோ நம்ம இந்த கிண்டி மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும். புரியுதா? தமிழ் கொஞ்சமாச்சு தெளிச்சியா? நமக்கு தெளிச்சு. சரி சரி சரி, இப்ப கைய குடு குடு குடு. அப்படி காட்டு விடாதமா, இப்படி திருத்து விரிச்சு காட்டணும்னா குடு. என்ன கபாலே, யாரு இது? உன் தங்கச்சியா? ஏன் கபாலே, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயா என்ன மாப்பிள்ள, மரியாதை என் தங்கச்சி இல்ல, நம்ம ரிகார்டு இல்ல ரிகார்டு. ஆண்டாள் தலின்னு வந்துச்சு, தமிழ் தெரியாது, டப்பிங் கடா. அதுக்கு ஏன் கைய பிடிச்சு கசக்கற? அப்ப ஜோசியம் பாக்கணும்னு சொன்ன. ஜோசியம் பாக்குற லட்சணமா இது? திருப்பி காட்டுமா கைய, கரட போட்டா இருக்க. ஆந்திரா கையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆந்திரா போனா ஜோசியம் பார்க்க சொன்னேன். ஜோசியம் பார்த்ததெல்லாம் போதும், வாங்க. பாத்தியா, சொல்ல தாங்க முடியல, எங்க போனாலும் விட மாட்டேங்கிறான். புது கடலைன்னா கடலை, இது கரிச காட்டு கடலை, அடநீதான் ருசி பாரு. ஆவடலைன்னா வடலை, இதை யாரு இன்னும் தொடலை, மாமாமா சரிபாரு. புது கடலைன்னா கடலை, இது கரிச காட்டு கடலை, அடநீதான் ருசி பாரு. ஆவடலைன்னா வடலை, இதை யாரு இன்னும் தொடலை, மாமாமா சரிபாரு. பொண்ண பார்த்து பூவ பார்த்தா ஆசை தந்தி அடிக்கும், பரிசம் போட்டு முழுசும் கேட்டா பாவை முந்தி விரிக்கும். பொண்ண பார்த்து பூவ பார்த்தா ஆசை தந்தி அடிக்கும், பரிசம் போட்டு முழுசும் கேட்டா பாவை முந்தி விரிக்கும். புது கடலைன்னா கடலை, இது கரிச காட்டு கடலை, அடநீதான் ருசி பாரு. ஆவடலைன்னா கடலை, இதை யாரு இன்னும் தொடலை, அவாமா சரி பாரு. நீ ஒத்துக்கிட்டா சம்மதம் தான், ஒட்டிக்கிட்டா சந்தோஷம் தான், பெத்துக்கிட்டா சம்சாரம் தான். டிங் ரமமணி அம்மணி அம்மணி அம்மணி. துப்பாக்கி நீ குத்துப்பட்டு ஓடுவ,
சுத்துரு நீ சீண்டி பாக்குற எல்லாம் தாண்டி பாக்குற புழுவா பாம்பா இப்ப புரிய போகுதடி நீ நாட்டம் பாக்குறாட்டி புடிச்சி புது கடலை கடல்ல இது கருச காட்டு கடல்ல அடநாதாரிசி பாப்ப அட விடல இன்ன விடல இத யாரு இன்னும் தொடல ஓ மாம சரி பாப்ப நாட்டத்தண்ணி பார்த்ததில்லை அடியத கேட்டதில்லை காட்டத்தில் நிக்கிறேன் அடிபடி கொய்யக்கனே கத்து பொங்கு உதிரியே வெட்டி பம்பு கேசிரியே சரக்கு எடியா நாம போட்டி வச்சுக்கலாம் அடி வறுத்த கடலையே என்ன வறுக்க பாக்குறியே புதுசா தினுசா ஒன்ன ஜெயிக்க போறேன் புது கடலை கடல இது கரிச காட்டு கடல அரணி பாரு ஆவடலை நாகடல இதை யாரு இன்னும் தொடல சரி பாரு அடி அந்த கட பட்டலில அப்ப கட வெச்சவள சொல்லட்டுமா உன் கதைய கும் 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 கும்மாங்குத்து சித்தரு 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 நீ சொந்த கட பக்கத்திலே சாய கட வச்ச கதை சொல்லட்டுமா இப்போ அத கும் 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 கப்பாங்குத்து சித்தரு 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 அடி ஏண்டி உளறுறு அந்த பழச கிளறுற வரசா புதுசா ஒரு விருந்து வச்சுக்கலாம் நீ ஆளு புடிச்சவன் நான் நிழல புடிச்சவன் புரிஞ்சா தெரிஞ்சா புது பவச கடலே இது கடல இன்னா கடல இது கரிச காட்டு கடல படனால்தான் ருசி பாப்ப வடல இன்னா வடல இதை யாரு இன்னும் தொடல வாமா சரிப்பாரு என்னங்கடி கண்ணு குட்டிங்களா தொழில் எப்படி இருக்கு ரொம்ப பிஸியா தான் நடக்குது அதுக்கேண்டி இந்த ஆளு பார்த்துக்கிட்டு போறீங்க என்ன கண்ணு தனியா வந்து குந்திக்கு நிக்கிற அட என்னமாச்சு எதுவா இருந்தாலும் என் கையில சொல்லு கண்ணு நான் தீர்த்து வைக்கிறேன் ஒண்ணு இல்ல ஏன் கண்ணு உன் புருஷனுக்கு உனக்கும் ஏதாவது தகராறா வேற வீட்டுக்கு போயிடலாம்னு இருக்கேன் இந்த வீடு பிடிக்கலையா பிடிக்கல அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அவங்களோட சீட்டு விளையாடிட்டு கூத்தடிச்சுட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்குதான் பொறுத்துக்கிறது ஆட இதுக்குதான் தனியா குந்திக்கு நிக்கிறியா ஒழுங்கால வேலும் இல்ல அதுல இது வேற அப்படியா பண்றா நீ சொல்றதும் சரிதான் ஆம்பளைங்களை இப்படியே விட்டுகிட்டு இருந்தோம்னா கெட்டுத்தான் போயிடுவானுங்க நீ ஒண்ணு கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச ஊடு ஒண்ணு காலியா இருக்கு அத நான் உனக்கு முடிச்சு தந்துடுறேன் உன் புருஷனை எப்படியாவது சமாளிச்சு இட்டாந்துறங்க
எனக்கு வேற வேலையே இல்ல. இந்த வேலையை என்னைக்குதான் விடுவாங்களோ? கர்ம கர்மம். கொஞ்சம் பிராந்தி ஊத்தியா, கொஞ்சம் ஊத்தியா, கொஞ்சம் பிராந்தி ஊத்தியா. டேய் சுடாத சுடாத. கர்மம் கர்மம். இதுங்க தொல்லை தாங்க முடியல. இன்னமே ராஜேஸ்வரி பொண்ணுக்கு தலைவாரிக்கு நிக்கிறியா? நான் சொல்லல காளி போசனுக்கு குடி வர்றாங்கன்னு. இவங்கதான் இவங்கதான் வீட்டுக்காரங்க. பாத்து இந்த வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி. நான் போய் இவங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டிட்டு வரேன். சரி வாங்க. இந்த அஞ்சலா இன்னையா கருவாடு எப்படி கீரை? யார் இவங்க? ஒருத்தர் பாத்திர கூடாத எல்லாம் சொல்லிடணும். ரொம்ப அள்ளிக்கார போ. உடனே நட்டுக்குவிய. இந்த இடமெல்லாம் நீங்க புணங்கிக்கலாம், யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. உள்ள வாங்க. இது ஒரு ரூமு, இது இன்னொரு ரூமு. போதுமில்ல, தாராளம் இன்னும் இருக்கு. வந்து பாரு. பாத்ரூம் வசதி இருடி கேக்குறேன் பாட்டே. இங்க பாத்ரூம் வசதி எல்லாம் எப்படி? பாத்தியா, முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். வா வா காட்டுறேன். என்னமா மீனா, குளிச்சிட்டு வரியா? ஆமா. இதுதான் பாத்ரூம். ஆனா எல்லாருக்கும் போதும். நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல. என்ன பண்றது, இதுதான் கேது. மீனா, உன் வீட்டு பக்கத்துலதான் குடுத்தல வராங்க, கொஞ்சம் பாத்துக்க. நல்லா புடி. எங்க பாக்குறேன்? வாங்கம்மா உள்ள வாங்க. அம்மாடி அழிச்சேசனு. ஏய் கவாலி, அத்தா அக்கவே அத்தெல்லாம் அங்க கொண்டு போ. அக்கா குழந்தை கொடுங்கக்கா. ஆளு அத்த உள்ள கொண்டு போய் வைடா. என்னம்மா கண்ண கட்டில அங்க போட்டு போற? இந்த பக்கம் போட்டுக்கலான்னு இருக்கேன். காரிட்டு விரலுக்கு ஏற்ற வீக்கம் படம் ஓடுதா? எல்லாரும் போறாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. நான் போட்டுமா? குழந்தை தொட்டில போட்டு போறேன். சரி நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இந்த ஆள மடக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அக்கா வீட்டுல இல்லையா? சினிமாக்கு போயிருக்கா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சும்மாதான் கேட்டேன். இந்த ஆளு இன்னைக்கு எப்படியாச்சும் மறக்கணுமே. ஆ
என்னங்க? என்னங்க? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கப் டீ சாப்பிடுறீங்களா? இல்லங்க, வேண்டாங்க. டீ சாப்பிடுறதுல என்ன ஆயிட போகுது? வாங்க. ஏங்க, டீ ஃப்ரீ தானே? ஓ, போயிட்டீங்களா? அவளே கூப்பிடுறா, டீ ஃப்ரீயா தான் இருக்கும். உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கா? உங்க கையை காமிங்க. உங்களுக்கு பொம்பளைங்க மேல ஆசை ஜாஸ்தி. எப்படி சொல்றீங்க? உங்க கை சொல்லுது. உங்க தொடையில ஒரு மச்சம் இருக்கா? எப்படி தெரியும்? இந்த மாதிரி உள்ளங்கை குழியா இருந்தா வலது தொடையில ஒரு மச்சம் நிச்சயம் இருக்கணுமே. இருக்கா? ஆமா, எல்லாருக்குமே இருக்குமா? எனக்கும் இருக்கே, பாக்குறீங்களா? சரி, காட்டுங்க. நீங்க தனியா சிரிக்கிறத குறைச்சுக்கங்க. குழந்தைக்கு வேற பிறந்த நாள் வருது, அவளுக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும் இல்ல? நாலு பேரை கூப்பிட்டு வாய்க்கு ருசியா சாப்பாடு போடணும். இதுக்கெல்லாம் பணம் வேண்டியிருக்கு. என்ன செய்ய போறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் வேலைக்கு போட்டுனா வேண்டாமா? ஏண்டி இல்லாடி பொம்பளை, நீ புள்ளையும் கிள்ளி விடுவ, தொட்டிலையும் ஆட்டி விடுவ.
ஆஸ்பத்திரி போனும். பணம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரெண்டு நாளா வேலைக்கு போகாதனால பணம் இல்ல. இது பாருங்க, ரெண்டு நாளா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனும். பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருங்க. பணம் யார் கொண்டு வந்து கொடுப்பாங்க? உங்கள பேரும் தொல்லையா போச்சே. பணத்துக்கு திடீர்னு எங்க போவேன்? என்னென்ன பிச்சை எடுக்க சொல்றியா? இப்படி சொன்னா எப்படி? நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம், போங்க. நீ எங்கேயாச்சும் போய் கேக்குறது? ஏன் நாங்கதான் கேட்கணுமா? நீ எங்கேயும் போய் கேட்க மாட்டியா? எனக்கு இந்த ஊர்ல யாருங்க தெரியும்? எனக்கு மட்டும் இந்த ஊர்ல எல்லாரையும் தெரியுமா? நான் பத்து வாட்டி கேட்டா நீ ரெண்டு வாட்டி கேட்கலாம். ஒண்ணு தப்பு இல்லடி, எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் சாயங்காலம் வரேன். ரிக்கார்டு, குணா பாம்பேல இருந்து உருட்டிட்டு வந்த குட்டிய கண்ணில காட்ட மாட்டேங்கிறிய. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஆட்டத்தை கவனி. என்ன ரோசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரிக்கார்டு எங்க இருக்கா? மேல இருக்கா. தங்கச்சி எப்பமா வந்த? ஏ கைத ஏந்துடா, தங்கச்சி உட்கார்த்தோம். பரவாயில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதோ தனியா பேசணும்னு சொன்ன என்ன விஷயம்? நீ மட்டும் தனியா வந்திருக்க? என்ன மறுபடியும் சண்டையா? ஏய் ரோசி, என்ன இது? சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க. இந்த ஆள் நம்பி தானே ஊரை விட்டு ஓடி வந்த, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காரு. சரி விடு, ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். எவ்வளவு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்றது? குழந்தைக்கு நாலு நாளா உடம்பு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், கையில காலுனா இல்ல. எங்கேயாவது போய் கடை வாங்கிட்டு வானா கத்துறா. இதுக்கு போய் என் சண்டை? அவன் எங்கேயும் பணம் கேட்க மாட்டானா? நான் தான் கேட்கணுமா? நீ ஏன் சொல்ல இருக்காது? எனக்கு இங்க யாரு தெரியும்? இத பார், நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு வழி சொல்றேன். என்ன? நான் ஒரு போட்டோகிராஃபர் அறிமுகப்படுத்துறேன். உனக்கு இருக்கிற அழகுக்கு நீ நிறைய சம்பாதிப்ப. சரின்னு சொல்லு. என்ன சொல்ற? இத பாரு, இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீயும் சம்பாதிச்சாதான் சமாளிக்க முடியும். நீ சரின்னு சொன்னா நாளைக்கே போட்டோகிராஃபர் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி அம்மா, அந்த சோகத்துல சாஞ்சமான இல்லம்மா. அப்படித்தான் தலைவன் சரி பண்ணிக்கம்மா. ஓகே ஓகே, ரெடி ரெடிம்மா. தலைய லெஃப்ட்ல திருப்புமா. அப்படிதான் கொஞ்சம் மேல பாருமா. கொஞ்சம் சரி. அதான் அதான் நான் வரேன். அப்படிதான். அப்படியே இரு, வந்துடுறேன். தலை கொஞ்சம் இறக்குமா, முடியும் சரி பண்ணிக்கோ. வெரி குட். அப்படியே ஒன்றுமா. ஓகேம்மா, போய் ட்ரெஸ் மாத்தி தருமா. சீக்கிரம் வந்துருமா. தலாலி லாலலாலா, தலாலி லாலலாலா, தலாலி லாலலாலி லாலா, தலாலி லாலலாலா. கையிடுமா, கையிடு. அட கையிடுமா, கையடி. இரு நானே வந்துடுறேன். கொஞ்சம் இறக்குமா. என்னமா இருக்கெல்லாம் போய் பார்த்தா எப்படிமா? இதெல்லாம் சகஜம்மா. மாமா குழந்தைங்க இதெல்லாம் கூச்சப்படலாமா? ரோசி, என்னச்சு ரோசி? ஒண்ணும் ஆகல, நீ கொஞ்சம் எடுத்து காலி பண்றியா?
உன் கோவம் அது உன் மேல காமிச்சிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, மன்னிச்சிரு. ரோசி, ரோசி, என்னாச்சு ரோசி? ரோசி, அதாவது ரோசி, ரோசி, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நீ எதுக்கு அழற? தயவு செய்து சொல்றத கேளு. ரோசி, அதாவது ரோசி, ஏந்து ரோசி, ரோசி ஏந்து, அதாவது ரோசி, நான் சொல்றத கேளு, ஏந்து. நான் இனிமேல் உன திட்ட மாட்டேன். ரோசி, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா. எதுக்கு இப்படி அழற? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஏ இங்க பாரு, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. எங்க சிரி பாக்கலாம். என்ன விசேஷம்? அத்தி புத்த மாதிரி பக்கம் இருக்கேன். ஊர்ல இருக்கிற பெருசுங்களா சேர்ந்து அப்செட் பண்ணிச்சிருங்கப்பா. என்னாச்சு? அது ஏன் கேக்குற? நான் பாட்டுக்கு வேலை வேலைக்கு கஞ்சியோ சாராயமோ ஊத்துக்கு நிம்மதியா கிடந்தேன். அது பொறுக்கலையா என்ன பெருசுங்களுக்கு? இப்பவே இமீடியட்டா கல்யாணம் பண்ணிக்கணும் டென்ஷன் பண்றாங்கம்மா. நல்ல விஷயம் தானே, அதுக்கே எப்படி பயந்துக்கிற அப்படிங்கிற? அதுவும் சரிதான் மாப்பிள. எவ்வளவு நாளைதான் நானும் இப்படி ஊரம் மேய்ஞ்சு நிக்கிறத? ஏதோ வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, ஒரு குவார்டர் அடிச்சோமா, பொண்டாட்டி கையால ருசியா நாலு பறிக்க துண்ணோமான்னு எனக்கு தோணி போச்சு மாப்பிள. முந்தானத்துக்கு நம்ம தங்கச்சி ஒரு டம்ள தண்ணி கொண்டாமா? நம்ம ரிகார்டு ரப்சர் ரொம்ப பெருசாச்சு மாப்பிள. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன ஐட்ஸ் ஈட்ஸ்ன்னு சொல்லி நிக்கிறான்ல, அத நினைச்சாவா மாப்பிள அடி வயிற்றுல புளிய கரைக்கிட்டு கண்ணாடி சோகேஸ்ல உட்கார வச்சிருவானுங்க. மூக்குல கொழா விட்டு அது வழியா மூச்சு விட சொல்லுவாங்களா? மூத்திரம் கூட அடிச்சுக்குமாப்பா. யோசனை பண்ணு, இது நமக்கு தேவையா? நமக்கா? ஏன் என்ன சேர்த்துக்கிறேன் கறி விடு, எனக்கு இது தேவையா? அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தங்கச்சி டக்கறிக்கா? என்ன கேட்டீங்களே? குடு 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 தண்ணி தண்ணி. சரி பொண்ணு யாரியா? மல்லிகா இல்ல, மல்லிகா. யாரு? அதான்ப்பா என் மொர பொண்ணு. அத நான் சின்ன வயசுல ஒரு தப்பா எங்க வீட்டு பூ குடுக்கும் போது பாத்திருக்கேன். அப்ப அவன் மூக்குல சளி வந்துக்கின்னு முட்டை பாவாடை போட்டு ஒயா ஒயான்னு திரிஞ்சினுது. அதையும் நானா இப்ப சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு வளர்ந்துக்கிட்டே. அது எப்படி மாப்பிள, இந்த பொண்ணுங்க எல்லாம் வயசுக்கு வந்த உடனே சும்மா புசு புசு புசுன்னு வளர்ந்துறானுங்க? அவளைதான் கேட்டி போறேன். என்ன அறிவு, அண்ணன் கூட கல்யாணம் பண்ணிக்க போறாரு, நீ எப்ப பண்ணிக்க போற? யாரு இவனா? இவன் அமுதாவை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள இவனுக்கு சங்குச்சிடானுங்க. யாருகிட்ட என்ன பேச முறை இல்ல தங்கச்சா? நான் இதே அமுதா கிட்ட சொல்லுவேன். ஹலோ மாண்டாட்டம்மா. கொடுங்கள் வானின் மேகங்களே, குடும்பம் என்னும் சுகம் இப்போதே தங்கம் புரிகிறது. குயிலே இன்னும் ஒரு பிள்ளை என் ஆசை அலைகிறது. வேண்டுமே மலர் கொடுங்கள்
காலை சோலைகளே என்னடி கிருஷ்ணவேணி என்ன கா குழந்தைய பார்த்து நான் குளிச்சுட்டு வரேன் சரிக்கா என்னாச்சு உனக்கு ஏன் நேற்று வரேன்னு சொல்லிட்டு வரல
போச்சு கதையா? எங்க அம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு, அங்க போயிட்டு சீக்கிரம் வந்துலாம் பார்த்தேன், வர முடியல. ஆமா ஆமா, நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. நேத்து வெயில காத்துட்டு இருந்த எனக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். எங்க விட்ட? அங்க வாசல்ல. கிருஷ்ணவேணி, 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 நான் கிண்டி பார்க்க பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். நீ கரெக்ட் கிருஷ்ணவேணி? குழந்தை எங்கம்மா? அங்க வாசல் இருக்காக்கா. எங்க இங்கதான் இருந்தா? என்ன சொல்லிட்டு போனேன், காணுமே. ராணிக்கா, ரோசிக்கா குழந்தைய பாத்தியா? இல்லையே. ஐயோ, எங்க போயிருப்பா? குழந்தை பாத்தியா? இல்லையே. Thank you.
பிச்சிக்கா பிச்சிக்கா விளையாட்டு காட்டிட்டா சாம்பாரி ரசம் எல்லாம் போட்டு அப்படி வச்சு இதுல அப்படியே பனஞ்சி முத்தான முத்தளவு முடிந்து வந்த முத்தல்லவு கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ அதுவா தான் ஓடி வந்துச்சு. பாப்பா ஊட்டியில் இருந்து சிவசங்கர்னு ஒருத்தர். யாரு சிவாவா? ஆமா, அவர் எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காங்க. நீங்க யாரு? நாங்க அவங்க அம்மா அப்பா. அப்படியா? உள்ளவங்க உள்ளவங்க. நல்லா இருக்கியா?